விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு இதற்கு முன்பு கருத்து கூறியவர்கள் அவசர கால தடை சட்டம் இலங்கைக்கு புதிதல்ல என்ற விடயங்களை தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். இந்த தொடர்ச்சியாக இலங்கையில் அவசர கால தடை சட்டமும் பயங்கரவாத தடை சட்டமும் தொடர்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்று இந்த இலங்கை இவ்வளவு ஒரு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. ஒரு ஜனநாயக விரோதமற்ற செயல்பாடுகள் மூலமாகத்தான் இன்று இந்த நாடு சர்வதேச நாடுகளிடம் கடன் வாங்குவதற்காக ஏங்கி நிற்கின்ற ஒரு நாடாக இருப்பதற்கு மிக பிரதானமான காரணம் இந்த அவசர கால தடை சட்டமும் பயங்கரவாத தடை சட்டம் என்பதை கௌரவ உறுப்பினர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் கௌரவ அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இங்கு இருக்கின்ற போது அவர் நீதித்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அவரிடமும் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியிடமும் ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். என்னென்று சொன்னால் 2009 யுத்தம் முடிவிட்ட போது பல முன்னாள் போராளிகளை கௌரவ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் புனர்வாழ்வளித்து விடுதலை செய்திருந்தார். அதன் பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஒரு கைதியை மாத்திரம் அவர் வழக்கிருந்த போதும் அவர் விடுதலை செய்திருந்தார். அதன் பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர் நீதிமன்றத்தால் தீர்ப்பளித்து ஒரு குறுகிய காலத்துக்குள் வீடு செல்வ இருக்கிறவர்களை குறுகிய காலத்துக்குள் இருக்கிறவர்களை மட்டும் அவர் விடுதலை செய்திருந்தார். நான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியையும் நீதி அமைச்சரையும் கேட்க விரும்புவது, நீதிமன்றத்தால் தண்டனை அளிக்கப்பட்டு தற்பொழுது சிறையில் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு நீண்ட நாள் சிறையில் இருக்கின்றவர்களில் கிட்டத்தட்ட 23 பேர் நீண்ட காலமாக நீதிமன்றத்தால் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி அவர்களிடமும் உங்களிடமும் நான் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்வது, அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் மற்ற நீதிமன்றத்தால் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு குறுகிய கால புனர்வாழ்வு அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இன்றைய இந்த அவசர சட்ட விவாதத்தின் மூலம் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கும் தங்களுக்கும் நான் மிக வினயமான தமிழ் மக்கள் சார்ந்த கோரிக்கையை நான் உங்களிடம் முன்வைக்கின்றேன். இந்த விடயம் தொடர்பாக அவர்களுடைய பெயர் விவரங்களோடு எழுத்து மூலமாக நான் உங்களிடம் மிக விரைவில் சமர்ப்பிப்பதற்கு எண்ணியிருக்கின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் 2015-19 காலப்பகுதிகளில் அவர்களை புனர்வாழ்வு அளித்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பல முயற்சிகள் எடுத்திருந்தீர்கள். ஆனால் அது துரதிர்ஷ்டவசமாக நடைபெறவில்லை. நீங்கள் தற்பொழுது இருக்கின்ற இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கூட அவர்களுடைய குடும்பங்கள், அவர்கள் இல்லாமல் அவர்களுடைய குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படும், அவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி எதிர்காலம் எவ்வளவு பாதிக்கப்படும் என்று நீங்கள் தற்பொழுது தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், சாதாரணமாக ஒரு குடும்ப தலைவர் இருக்கின்ற குடும்பங்கள் கூட சாதாரண வாழ்க்கை வாழ முடியாத சூழ்நிலை தற்பொழுது இருக்கிறது. ஆகவே ஒரு குடும்ப தலைவன் இல்லாத ஒரு குடும்பம் இன்று எவ்வளவு சிரமப்படும் என்பதை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். ஆகவே வினயமாக வேண்டிக் கொள்வது, அவர்களுடைய விடுதலை என்பது மிக முக்கியம் என்பதை நான் உங்களிடம் கோரிக்கையாக முன்வைக்க விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இந்த அவசரகால தடை சட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக நீடித்து கொண்டு போவதை விடுத்து அவசரகால தடை சட்டம் ஏன் நாங்கள் கொண்டு வருகின்றோம், அதற்கு மாற்று வழி என்ன என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக ஆராய்ந்து அதன் பிற்பாடு ஒரு முடிவுக்கு செல்ல வேண்டும். தொடர்ச்சியாக இலங்கைக்கு அவசர கால தடை சட்டம் புதிதல்ல என்று நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருப்பது, நாங்கள் மீண்டும் இலங்கையை பாதாளத்தில் தள்ளுகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கிறது. நான் ஒரு குறிப்பாக ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். இப்படியான அவசர கால தடை சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் இருக்கின்ற போது எவ்வாறு சுற்றுலா பயணிகள் இங்கே இலங்கைக்கு வந்து அவர்கள் தங்களுடைய தாங்கள் எண்ணிய விடயங்களை அவர்கள் இலகுவாக பெற முடியும். ஏனென்றால் இங்கே அவசர தடை சட்டம் இந்த பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றுகின்ற போது உலகத்தில் இருக்கின்ற சகல நாடுகளும் பார்க்கும், இலங்கையில் அவசர தடை சட்டம் இருக்கிறது, அங்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கிறது. ஆகவே அந்த இலங்கைக்கு தற்பொழுது நாங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள்.
ஆகவே அதை நாங்கள் இலங்கையை பொருளாதாரத்தில் இருந்து மீட்பதாயிருந்தால் நாங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நீண்டகால அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையோடு சரியான நிதி முகாமைத்துவத்தோடு நாங்கள் பயணித்தால் மாத்திரம்தான் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கையை நாட்டு மக்கள் வரிசையில் இருக்கின்றதை நிப்பாட்ட முடியும். ஆகவே புதிதாக இருக்கின்ற இந்த புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியும் பழைய அரசாங்கமும் இதற்கு மிக விரைவில் தீர்வெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன்.